ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் குட்டி குட்டி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி பூரி எல்லாம் சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு ஒரு புது விதமான கோதுமை ரொட்டி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, இப்போ நம்ம வெங்காயம் அதெல்லாம் தாளிக்கும் போது உப்பு போடுவோம், அதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இந்த உப்பை இப்படி கலரி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுக்கான தேவையான தாளிப்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். நீங்கள் சேஃபாக செய்கிறதுக்கு ஒரு வடக்கல் எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல்லையே பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. நீங்கள் உங்களுக்கு இது இப்படி பண்ண வரல அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வடக்கல் வச்சு பண்ணுங்கள், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு இது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ இது லைட்டாக செவந்து வந்துருச்சு. இப்போது நம்ம வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய், வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும். வெங்காயங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பச்சை மிளகாவும் நல்லா கிள்ளி கிள்ளி போடலாங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து ஒரே ஒரு வரமிளகாயை சும்மா பெருசு பெருசாக கிள்ளி போட்டிருக்கேன். அப்போ தான் ஈஸியாக எடுக்க முடியும். நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பச்சை மிளகாயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கண்டிப்பாக போடணும். அப்போ தான் இந்த வெங்காயம் வந்து அந்த ரொட்டியில் வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ மாவுலேயே தேவையான உப்பு போட்டுடும். இப்போ வெங்காயத்துக்கு மட்டும்தான், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா வெங்காயம் வதங்கணும். இதுக்கு நம்ம பெருசாக சட்னியெல்லாம் வேணும்னு அவசியமே இல்லைங்க. வெறும் கரும்பு சக்கரை வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வெறும் அடையே நல்லா இருக்குங்க. இதை கோதுமை ரொட்டின்னு சொல்லுவாங்க, கோதுமை அடைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் சட்னி வேணும்னு கேட்டாங்க, அதனால் நான் தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். இது நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே கருவேப்பிலை கட் பண்ணிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இதில் நம்ம முருங்கைக்கீரை இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்கீரையை இது கூட போட்டு வணக்கி தாளித்து அதில் கொட்டிக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. நைட் டைம் சாப்பிடும்போது முருங்கைக்கீரையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதைய நம்ம அந்த கோதுமை மாவு போட்டுன பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, இதை ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்படி வெங்காயம் எல்லாமே உள்ளே போய் சேர்ந்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு நம்மளுக்கு சப்பாத்தி மாதிரி கரெக்டான பதமெல்லாம் அவசியம் இல்லைங்க. ரொம்ப லூஸ் ஆகாமல் மாவு மாதிரி பதத்துக்கு வராமல் இருந்தால் போதும். இந்த மாதிரி இழுக்கிற பதத்துக்கு வரணும். இதாங்க கரெக்டான பதம். இப்போ இதை நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். பக்கத்தில் கை போகிற அளவுக்கு ஒரு குண்டால் நீங்கள் குடிக்கிற தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு குண்டால் தண்ணி எடுத்துக்கிட்டேன். கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போது சும்மா இப்படி ஒரு கைப்பிடி எடுத்து இதில் போட்டுக்கோங்க. தண்ணி இப்படி தண்ணி வச்சு இப்படி இப்படி பண்ணால் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரை கொஞ்சம் மெல்லிசா மாதிரி தட்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கையில் தட்டுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம். டேஸ்டெல்லாம் ஒன்றும் மாறாது, அதே மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக வேகும். பாருங்கள், இங்கே எல்லாம் நல்லா சவந்து வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. இது எடுத்துடலாம். இதோ நம்ம சுவையான கோதுமை ரொட்டி ரெடிங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.